ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மரணத்திற்கு பின் மனிதர் நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலினுடைய இரண்டாவது பகுதியை பார்க்க போகிறோம். இது அடுத்த வாரம் இது போடலான்ட்டு இருந்தேன், பட் ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க இந்த விஷயம். இன்றைக்கி ஆடி 18 கூட கண்டிப்பாக இது நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணப்பட்டது தான் போல். அதனால் இன்றைக்கி இந்த வீடியோ ஒரு வேளை பெருசாக இருந்ததுன்னா பொறுமையாக கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படி இல்லை விட்டு விட்டு பார்க்குறீங்கனாலும் கூட அந்த வீடியோ கண்டென்ட்டை ஃபுல்லாக இது பண்ணிடுங்க. மறைமலை அடிகள் நமக்கு நிறைய விஷயங்கள் இதில் வந்து சொல்லியிருக்கார். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பதிவாகவும் இருக்கும். ஸோ நேற்று வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம், மனிதர்கள் மூன்று வகையான மனிதர்கள், பிறப்பு எடுக்கக்கூடிய மனிதர்களில் மூன்று வகை பார்த்துருந்தோம், ஐந்து வகையான உடல்கள் பார்த்துருந்தோம், அதுக்கப்புறம் இந்த சூக்கும் உடல் பயணம், அதுக்கப்புறம் இந்த எப்படி இந்த ஆன்மோக்குள் கூட தொடர்பு அப்படிங்கிறது ஏற்படுதுங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம். முடிக்கும்பொழுது என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த சூக்கும் உடல்களினுடைய தன்மைகள் என்ன, அதனுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இன்னைக்குண்டான வீடியோ. சரி, சூக்கும் உடல் அப்படிங்கிறது இந்த தூள உடல் மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். தூள உடல்ங்கிறது இந்த சதையும் எலும்புனாலும் ஆன ஒரு உடல். இதற்குன்னு ஒரு கால அளவுக்கும் ஒரு இந்த கால ஓட்டத்திற்கும் கட்டுப்பாடு உண்டானது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அதற்குன்னு இந்த கால அளவு அப்படிங்கிறத தேவைப்படும், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த சூக்கு மூடல் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே சுத்தமாகவே கிடையாது. பார்க்குறதுக்கு நம்மளை மாதிரி தான் இருக்கும், அதாவது இந்த உருவ அமைப்பினோடவே தான் இருக்கும். ஆனால் எந்த விதமான ஒரு கட்டுப்பாடுகளும் அதுக்கு வந்து கிடையாது. எங்கிருந்து எங்கே போகணும்னு நினச்சாலும் கூட நொடிப்பொழுதில் அதனால் போக முடியும். நிறைய ஆற்றல்கள் பொருந்திய ஒரு உடலாக அந்த உடல் அப்படிங்கிறது இருக்கும், சூக்கும் உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், நம்மளை மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டோம். அப்போ இதே மாதிரி இப்போ நம்ம வந்து தொட்டு உணர முடியுமா அப்படின்னு கேட்டால், பார்க்கலாம், அதுதான் அதில் இருக்கக்கூடிய கேட்ச், பார்க்கலாம். ஆனால் அந்த கையில் பிடிக்கிறது தொட்டு உணர்றதுங்கிறதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. ஒரு வெள்ளை கலர் உடை, ரொம்ப மெல்லிசான இருக்கக்கூடிய வெள்ளை கலர் உடை இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குமா அந்த உருவம் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு. அப்போது எப்பவுமே இது ஏன் வெள்ளை கலர்லேயே சொல்கிறீங்க, வெள்ளை நிறம் மட்டும்தான் இருக்குமா, வேறு எந்த நிறத்துலையுமே இருக்காதா? நான் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஆன்மாக்கள் பார்த்ததாக சொல்லக்கூடியவர்கள்லாம் கருப்பு நிறத்தில் உருவம் இருந்ததாகவும் கொஞ்சம் பயமாக இருந்ததாகவும் சொல்லலாம் சொல்கிறாங்களே. ரொம்ப ஒரு சில இடத்துலலாம் விகாரமாக இருந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்களே, அதை பார்த்து பயந்தவங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்களே, அப்படியும் சொல்லப்படுதில்லை. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சி அந்த சூக்கும உடலினுடைய அந்த உருவ அமைப்பு, அதாவது அந்த வெண்ணிறம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதை பொறுத்து அமையுதுன்னா, வாழும் காலத்தே நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்தை எந்த அளவுக்கு நம்ம வச்சுருந்தோங்கிறத பொறுத்தது தான். அதாவது நம்மளுடைய எண்ணங்கள், இந்த ஆன்மாவை வந்து தூய்மையான ஆன்மாக வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால், எந்த அளவுக்கு நம்ம தூய்மையாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து அது வந்து வெண்ணிறமாகவும் இருக்கும், அப்படி ஜொலிக்கும், அப்படி பிரகாசமாக இருக்கும் அந்த இது சூக்கும உடல் பார்க்குறதுக்கு. ஆனால் மோசமான ஒரு வாழ்க்கை, மோசமான ஒரு எண்ணத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நடத்தி அப்படியே நம்ம இறந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால், எந்த அளவுக்கு மோசமாக போகிறோமோ அந்த அளவுக்கு கருமை நிறமாகவும் விகாரமாகவும் வந்து அது வந்து முழுக்க காட்சி அளிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது நீ வாழும் காலத்தே சரியான வாழ்க்கை வாழ்ந்தாதான் இறந்ததற்கப்புறமும் கூட உன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா அங்கேயும் நீ கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் நீ இருப்ப. யார் ஒருத்தர் வந்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது துன்பமே செய்து, பிறருக்கு துன்பமே செய்து, தவறான ஒரு வழியிலேயே நடந்து, எண்ணமும் சரியில்லை செயலும் சரியில்லைன்னு இருக்கக்கூடியவர்களுக்கு மேலுலகம் போகும்பொழுது அவர்களுக்கு அங்கேயும் துன்பம் தான் நேருமே தவிர அவர்களுக்கு ஒரு விதமான ஒரு நல்ல விஷயமும் ஏற்படுவது இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒருத்தர் நேற்று ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார், நீங்கள் இந்த வீடியோ சொன்னதுக்கும் லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட்வல்டுக்கும் வித்தியாசம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வித்தியாசமும் இல்லைங்க, கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ மேல் உலகம் அப்படின்னா எப்பவுமே சுகமாக இருக்குன்னு தானே சொன்னீங்க. இப்போ இங்கே தவறு இழைக்கிறவனுக்கு வந்து மேலே போனாலும் அந்த துக்கம் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது அப்படின்னு கேட்டால், லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட்வல் கரெக்டாக கவனிச்சிருந்தானா புரிஞ்சிருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மேலுலகம் நிம்மதியாக தான் இருக்கும், ஆனால் அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுடைய மென்டல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா அது பாசிட்டிவ் எனர்ஜி, இங்கே தான் பாசிட்டிவே இல்லையே, பூரா நெகட்டிவாக இருக்குது. அப்புறம் எப்படி அந்த பாசிட்டிவ் வந்து கிராப் பண்ணிக்கும், இதுதான் லாஜிக். அப்போ நம்ம பாசிட்டிவிட்டி அதுக்கு ஏற்றணும். எப்படி? இதற்கு ஒரு சம்பவம் வந்து ஒரு உதாரணமாக மறைமலை அடிகள் வந்து சொல்கிறார். அவருக்கு தெரிஞ்ச ஒரு நிகழ்வான் என்னென்னா, இந்த மாதிரி வாழும் காலத்தை ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவங்க வந்து இறந்துட்டாராம் ஒருத்தர். அப்போது அந்த உருவம் வந்து அப்படி கருமையான ஒரு உருவமாக வந்து கொஞ்ச நாள் இறந்து கொஞ்ச நாள் கழித்து அவர்களுடைய உறவினர் ஒரு சிலருனுடைய கனவுகளில் போய், இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு உருவ அமைப்பு வந்து எனக்கு கிடச்சிருச்சு, நான் மேலுலகத்துலேயும் துன்பம் தான் பட்டுட்ருக்கேன், எனக்கு புரியுது, நான் இப்போ தான் நான் பண்ணினதெல்லாம் தவறு அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது, எனக்காக நீங்கள் வந்து இறைவன்ட்ட வேண்டிக்குங்க, உங்களுடைய வேண்டுதல் வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு மாறுதல் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த கெஞ்சி அப்படியே கேட்டுக்கிட்டாராம். அதை வந்து ஒருத்தர் ரெண்டு பேர்னா பரவாயில்ல, ஒரு சில உறவினர்கள்ட்டெல்லாம் சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாரும் பேசி, சரி
நம்ம என்னதான் வாழும்போது இப்படி வாழ்ந்தாலும் நம்ம இல்லையா அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து தொடர்ந்து வேண்ட இறைவன்ட்ட மனசார இவருக்கு வந்து நல்ல ஒரு நிலைமை வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வேண்டும் பொழுது அந்த மேலிருந்தவருடைய நிலைப்பாடு அப்படியே மாறிட்டே வந்தது. அப்படியே நாளாக ஆக அந்த கருமையான உருவம் அப்படியே மறைஞ்சு போய் முழுக்க முழுக்க அந்த வெண்ணிற உடல் தெரியும்போது அவர் வந்து திருப்பவும் சொல்லிட்டு போயிருந்திருக்காரு, இப்போ வந்து நான் ரொம்ப சாந்தமாக இருக்கேன், இப்போ தான் வந்து எனக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியுது, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, அங்கே இருக்கக்கூடிய அந்த சுகம், அது வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. அந்த இடத்தினுடைய அந்த சுகமோ அந்த வெளிச்சத்தினுடைய அந்த ஒரு இன்பத்தையும் வார்த்தையால் விவரிக்க முடியாது. நான் இப்போ தான் அதை உணர்ந்தே பார்க்க முடியுது என்னால். ஸோ அதனால் ரொம்ப நன்றி, எனக்காக நீங்கள் இன்னும் வேண்டிக்கிங்க, நான் இன்னும் நல்ல நிலைமையோட நல்ல மனநிலையோடு நான் மேலே போக முடியும் அப்படிங்கிறதுக்காகன்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டாராம். இது ஒரு நிகழ்வாக சொல்லப்படுது. அப்போது இதுக்காக தான் ஆக்சுவலாக நம்மளுடைய பெரியவங்க நமக்கு வந்து இந்த திவசம் அப்படிங்கிறது அந்த திதி நாளில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறத ஒரு வழக்கமாக கொண்டு வந்தாங்க. இப்போ மறைமலை அடிகள் என்ன சொல்கிறாருன்னா, இது எப்படி பண்ணணுங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது, அதுக்கு அந்த கணக்கு புரியாமல் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, யாரோ ஒரு ஐயரை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த உலக சுகங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு காய்கறி கொடுத்து, கனி வகைகள் கொடுத்து, காசு பணம் கொடுத்து, பொன் பொருள் கொடுத்து, உங்களுக்காக இன்னொருத்தரை கூப்பிட்டு வேண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க பார்த்தீங்களா, ஒரு இம்மி அளவு கூட அதில் ஒரு பயனும் இருக்காது. உனக்கும் பாவம், அது பாவம்னா ஏன் பாவம், நீ செய்கிறதுல ஒரு எள்ளளவும் ஒரு பயனும் இருக்காது. மேலே இருப்பவர்களுக்கும் எந்த விதமான பயனும் போய் சேரவும் சேராது. ஏன், நீ பண்ணலை, உனக்காக யாரோ ஒருத்தன் பண்ணிகிட்ருக்கா, அது எப்படி போய் சேரும் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறது, இதெல்லாம் இப்போ தவறுன்னு சொன்னால் இதுதானே நான் இவ்வளோ நாள் சரின்னு நினச்சி பண்ணிகிட்ருக்கேன், இதுதானே என்னுடைய வாழ்க்கையினுடைய முறையாகவே இருந்திருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அதற்கு ஒரு வழிமுறை சொல்கிறார். என்னென்னா, அன்னைக்கு ஒரு நாள் என்னைக்கு இறந்தாங்களோ அந்த திதி அன்னைக்கு தான் வந்து நம்ம இந்த தேவசம் அப்படிங்கிறது கொடுக்கணும். திதியோ தேவசமோ ஏதோ அந்த திதி அன்னைக்கு தான் நம்ம கொடுக்கணும். கொடுக்கும் காலத்தில் அன்னைக்கு நாள் முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருப்பது அப்படிங்கிறது சிறப்பு. அப்படி இல்லை, கொஞ்சம் வயசாகிடுச்சிங்க, என்னால் விரதம் இருக்க முடியாது, நான் பழக்கப்படுத்திக்கல அப்படின்னு சொன்னால், ரொம்ப குறைவான உணவை மட்டும் எடுத்துக்கிட்டு அன்னைக்கு மூணு நேரமும் கோயிலுக்கு போயிட்டு வந்து தன்னுடைய உடலால் உழைச்சி சம்பாதிக்க முடியாத அந்த ஏழ்மை நிலையில், அதாவது பிச்சைக்காரங்க அப்படின்னு இருக்கோம் இல்லையா, உடலால் ஊனப்பட்டவர்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு உணவோ உடையோ தானமோ கொடுத்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இதெல்லாம் என்னுடைய மூதாதையர்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த நாளில் மூணு வேளையும் கோயிலுக்கு போகும்பொழுது மனசார வேண்டி அந்த நாள் விரதம் இருந்து உங்களுடைய நாளை கழிக்கும் பொழுது அந்த புண்ணியம் பல மடங்காக மாறி வந்து நம்மளுடைய மூதாதையர்களுக்கு போய் சேருமா. அப்படி சேரும் பொழுது என்ன வேண்டணும்னு அவர் எழுதியிருக்கார், நான் அப்படியே படிக்கிறேன் பாருங்கள். என் ஆண்டவனே, என் அப்பனே, அருட்கடலே, இறந்து போன என் மூதாதையர்களுக்கெல்லாம் பரிசுத்தமுடையவர்களாய் பரிசுத்தமான வழிகளில் சென்று கடைசியாக உன் திருவருட் பேரின்பத்தை பெறும்படி கருணை செய்ய வேண்டும். கருணாமேகமான ஐயனே, என் மூதாதையர்கள் இந்த நில உலகத்தில் இருந்த நாட்களில் தாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பெரும் பிழைகளையெல்லாம் தேவரீர் பொறுத்தள்ளி அவர்கள் அப்பிழைகளால் மறுமை உலகத்தில் வருந்தாத வண்ணம் அவர்களுக்கு நின் அருள் வெளிச்சத்தை காட்டி அவர்கள் எல்லாரையும் மோட்ச வழியில் சேர்க்க திருவருள் பாலிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கங்கிறார். இதுதான் ஸோ அவருக்கு மேக்சிமம் சொல்லக்கூடியது என்ன, நீங்கள் தான் எல்லா காரியத்தையும் செய்யணும், இயலாதவர்களுக்கு உணவளித்து உடையளித்து இல்லை ஏதாவது உதவிகள் செய்து அவர்களுடைய அருள் வாங்கி இது அத்தனையும் என்னுடைய மூதாதையர்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி இறைவன்கிட்ட மனதார பிரார்த்திச்சுக்குங்க, கண்டிப்பாக அது பன்மடங்காக பெரியவர்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறார். அந்த இன்னொரு வார்த்தை சொல்கிறது, அடுத்த வீட்டுக்காரனுக்காக அமாவாசை விரதம் இருக்கிறதெல்லாம் பயனில்லை, யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி எந்த ஒரு பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறதும் முழுக்க முழுக்க அர்த்தமற்ற ஒரு செயல். இன்றைக்கு மனிதர்கள் அத்தனையும் தவறான ஒரு பாதையிலேயே பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் கடனுக்கேன்னு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இது சரி இது சரின்னு நினச்சிட்டு போயிட்டுருக்காங்க. நீ சாகும்போது தான் தெரியும் அதில் ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்படணும், தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்பட்டு நமக்கு இது தெரிஞ்சுக்கும் பொழுது அதன்படி நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி. நம்ம ஒரு தடவை லைவில் ஏதோ வரும்பொழுதோ இல்லை இந்த கூகுள் மீட்டில் பண்ணும்போது ஒருத்தர் இது பண்ணியிருந்தார், வள்ளலார் இந்த மாதிரி திதி தேவசமெல்லாம் கொடுக்கறது தேவையில்லை அப்படின்னு சொன்னார்ன்னு சொல்லி, புரியுதுங்களா. அதனால் எந்த பயனும் இல்லை, நீங்களாம் மனசாரம் இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டீங்கன்னா போதும், அவரவர் செய்த கர்மத்திற்கு அவரவருக்கு பலன் உண்டு, ஆனால் அந்த பலனை நல்லபடியாக அனுபவிப்பதற்காக அவர்கள் மேலுலகம் போகணுங்கிறதுக்காக நம்ம தான் வேண்டிக்க முடியும், வேறு யாரும் வேண்ட முடியாது சரிங்களா. ஸோ இதை வந்து கவனமாக நீங்கள் பார்த்துக்குங்க. இதுக்கு இல்லாமல்
வாழும் காலத்திலேயே நல்ல சிந்தனைகளும் நல்ல செயல்களோடு நம்ம இருந்தால் மட்டும்தான் அந்த வெண்ணிற உடலோடு நம்ம மேல்நிலை அடைய முடியும். இவர்களே தேவர்களாக வருபவர்கள் அப்படிங்கிறாங்க. நம்ம தேவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா, இவங்க தான் தேவர்களாக வந்து தன்னுடைய இரத்த சொந்தத்திற்கு அவங்க நல்லது பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இரத்த சொந்தம் இல்லாமல் இன்னும் உயர்நிலை அடைந்தவர்களுக்கு எல்லாமே பார்க்குறக்கு பிள்ளைகளாக தெரிவாங்க. ஸோ அவர்கள் வந்து யார் உதவின்னு கேட்குறாங்களோ அவர்களுக்கு வந்து உதவி செய்து கொடுப்பாங்க. பார்க்குறது ரொம்ப அழகாக அப்படி சூப்பராக இருக்கிற மாதிரியெல்லாம் வருவாங்களே உயர்நிலை ஆன்மாக்கள் தான் அவர்கள், அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை. இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பாசிபிளி டைம் ஆயிரும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். மறைமலையாடிகளினுடைய ஆசிரியர் சோமசுந்தர நாயக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவருக்கு மூன்று பெண் பிள்ளைகளாம். அந்த மூன்று பெண் பிள்ளைகளில் மூன்றாவது பெண் பிள்ளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படி ஒரு அழக பதுமையாக அந்த பெண்ணினுடைய அழக வாயால் வர்ணிக்கவே முடியாது. அவ்வளவு ஒரு அழகான அந்த ஒரு குழந்தையாக அந்த குழந்தை. அந்த பிள்ளை எப்படின்னா சாமி அறைக்குள்ளே போய் சாமி உம்புறக்கு போய் உட்காந்ததுன்னா அது பாட்டுக்கு கதவை சாத்திட்டு தான் சாமி கும்பிடுமா அந்த பிள்ளை. திடீர்னு இருந்தாப்பில் பேசுமா சிரிக்குமா ஏதோ பதில் சொல்லி நார்மலாக இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்குமா. அவங்க அப்பா ஒரு நாள் இதை கவனிச்சுட்டு என்னம்மா யார் கூட பேசிகிட்டு இருக்கமா அப்படின்னொன்னே முருகன் கூட தான்ப்பா, முருகன் என் கூட பேசிகிட்டு இருந்தார் நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்குமா. ஸோ அது அந்த மாதிரி ஒரு பிள்ளை அது. அது ஒரு வித்தியாசமாக அந்த குழந்தையே வந்து ஒரு தெய்வ குழந்தை மாதிரியே அந்த தேஜஸ் அந்த குழந்தை பக்கத்தில் இருந்தாலே நம்மளுக்கு இப்படி பயங்கரமாக இருக்குமா. அப்படியே வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் பருவமேதி அந்த காலம் அப்படி வருது. திடீர்னு ஒரு நாள் வந்து காய்ச்சல் பயங்கர சுரம் ஏற்பட்டு மருந்து கொடுத்து அது சரியும் ஆயிடுச்சு. சரியாகி அன்னைக்கு காலையில் ஒரு கடிதாசி வந்து அவர் வீட்டுக்கு வருது. யார் இவர் சோமசுந்தர நாயக்கரார் வீட்டுக்கு ஒரு கடிதாசி வருது திடீர்னு. அப்போ அந்த கடிதாசியில் எழுதியிருக்கு என்னென்னா, உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை ஒரு ஆள் இந்த மாதிரி சுரம் வந்து குணமாயிருக்காங்க, நீங்கள் வந்து இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு இது பண்ணியிருக்கு, குளிக்க வச்சிடாதீங்க அது தேவையில்லை, குளிக்க வச்சிடாதீங்க அது ஆபத்து அப்படின்னு சொல்லி. அடடா ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வந்திருக்கக்கூடாதா, இப்போ தான் குழந்தைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி தண்ணி ஊற்றி கூட்டிகிட்டு வரமேன்னு நினைக்க இந்த லெட்டர் அப்போ தான் அவங்க எடுத்து படிக்கிறாங்க. மறுபடியும் அந்த சுரம் வந்து அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுது. அப்போ இதனால் எந்த அப்பா அம்மாவுக்கு தான் வருத்தமாக இருக்காது, அதுவும் இந்த மாதிரி தெய்வ குழந்தை வேறு இல்லையா. ஒரு வருஷ காலம் போகுது, அந்த அவங்க ஆசிரியர்னால் அதுலேருந்து மீண்டு வரவே முடியலாம், பயங்கர துயரம். அப்போ ஒரு நாள் வந்து அந்த காலத்தில் அந்த பெரிய ஈசி சேர் மாதிரி வந்து இப்படி இந்த இந்தியன் தாத்தா சேர் இருக்கும்ல அந்த மாதிரி அந்த சேரில் அப்படியே படுத்துட்டு அவர் அப்படியே யோசனையில் இருக்கும்பொழுது கண் அப்படியே அயர்றாரு. அந்த கண் அயரும்பொழுது அவருடைய கனவில் வந்து ஒரு உருவம் தெரியுது. எப்படின்னா ஒரு அழகான அப்படி பயங்கரமாக ரொம்ப பூஞ்சோலையாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மலை. அந்த மலையில் புழுக்க பச்சை பசேல்னு செடி வகைகளும் மரங்களும் அப்படியே இருக்குது. அதில் வந்து ஒரு பெரிய ஒரு கோட்டை, வெள்ளை கலரில் அப்படியே கோட்டை எல்லாம் அவ்வளோ அழகாக தத்ரூபமாக தெரியுதான். அப்போ அந்த இடத்துல அந்த கதவு வந்து பூட்டியிருக்கு. அந்த கதவு இப்படி திறந்தோன்னே ஒரு அழகான ஒரு பெண் வந்து அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு இது இப்படி ஜொலிக்குதான். அந்த பெண்ணினுடைய உடல் வெண்ணிறத்தில் அப்படி தக தகான்னு இருக்கு, ஜொலிக்கு போட இருக்கான். இவர் வந்து அப்படி யார் அப்படின்னு போகும்பொழுது இவர் முன்னாடி போக அந்த பெண் இப்படி வர அண்ணா அண்ணா எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவோட அப்பாவை வந்து அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அது ஒரு நம்மளுடைய பழைய காலத்து பழக்கம். அண்ணா அண்ணான்னு கூப்பிட இவருக்கு அப்போ தான் பக்கத்தில் போகும்பொழுது தான் குழந்தை தான் அது அப்படின்னொன்னே அம்மா அம்மான்னு இவர் இப்படி கூப்பிட்டு போகும்பொழுது பக்கத்தில் போனோன்னு அப்படி ஒரு பிரகாசமும் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியும் சுகமான ஒரு இடத்துல அந்த குழந்தை இருந்ததான். அப்போது அப்பா இங்கே பார்த்தீங்களா நான் எவ்வளோ ஒரு சுகமான ஒரு இடத்துல இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன், பூமியில் இருந்ததை காட்டிலும் பல மடங்கு நான் நல்லா இருக்கேன், ஏன் இதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு அது பாட்டுக்கு அப்படி மறைஞ்சு போயிடுச்சான். விருட்டுன்னு அவர் அந்த கனவுலேருந்து அப்படி முழிச்சு எழுந்தாராம். அப்போ தான் அவருக்கு வந்து புரிஞ்சுதான், அப்போது இறந்ததற்கு பிறகு நல்ல ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது மேலே போகும் பொழுது அங்கே அனைவருக்குமே ஒரு நல்ல இன்பமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது, அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் அந்த இடத்துல இல்லை. அப்போது இறப்புங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த உடல் மட்டும்தான் அழிஞ்சு போயிருதுன்னு சொல்லி அந்த நாள்லேருந்து அவர் வந்து அந்த வருத்தப்படுவது அப்படின்னு சொல்லக்கூடியது விட்டார். என் புள்ள மேலே நல்லா தானே இருக்கா, நான் ஏன் வருத்தப்பட போகிறேன் அந்த ஒரு மனோநிலை. இதில் பார்த்தோம்னா குழந்தைகளாக இறக்கக்கூடியவர்கள் நிறைய ஆன்மாக்கள் உண்டு. ரொம்ப சின்ன வயசுலேயே இறக்கக்கூடிய ஆன்மாக்கள் உண்டு. நல்லா பார்த்தோம்னா அவர் என்ன சொல்கிறாருனா, மறைமலையடிகள் ஒரு குழந்தை கூட ஒரு அந்த கருநிறமான ஒரு உடல் வந்து அந்த ஒரு குழந்தை கூட இருக்காது அப்படின்னு.
அப்படியே அந்த தேவ உருவ கொண்டு தான் குழந்தைங்க இருக்குமா. அது எப்படின்னா தங்க நிறம் பூத்தன மாதிரி இருக்குமா, அப்படியே தக 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 தகான் இருக்குமா அப்படியே குழந்தைங்க. லாஸ்ட் அது ஸ்பிரிட்வல் இருக்கே, குழந்தைகள் இறந்தால் அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காக செவிலியான்மாக்கள் மேலே இருப்பாங்களா? ஏன்னா இறந்த உடனே மேலே போகும்பொழுது தான் யாருன்னு அதுக்கு ஞாபகம் இருக்காது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே அது விளையாண்டு அது வந்து அந்த அம்மா போலவே அங்கே மேலே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் பார்த்துக்குவாங்க. பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு, பெண்கள் தாய் குணம் கொண்டவர்கள் இல்லையா, அப்போ மேலே இருக்கக்கூடிய ஆன்மாக்களும் அந்த மாதிரி. அப்போது அந்த குழந்தை கூட விளையாண்டு இதெல்லாம் பண்ணும்பொழுது கொஞ்சம் நேரம் ஆகுமா. பூமியினுடைய கால அளவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆன்ம கால அளவும் வித்தியாசப்படும். சிறு ரொம்ப குறுகிய நேரத்துக்குள்ளேயே தான் யாருன்னு புத்தி வந்துடும். ஆனால் அதுக்குள்ளாக அந்த குழந்தை தன்மையை போலவே அவங்க வச்சுட்டுருப்பாங்களாம் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை. அந்த மாதிரி இருந்துட்டு தான் யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அடுத்த படைநிலைக்கு அவர்கள் போவாங்க. இவரும் அதை தான் சொல்கிறார். இந்த குழந்தை இறந்த குழந்தையினுடைய அந்த ஆன்மா வந்து ஒரு சில பெற்றோர்களால் பார்க்க முடியும், ஒரு சிலர்னால் உணரவும் முடியும். உணர்ந்து பார்த்த அத்தனை பேருமே வாய் மாறாமல் சொன்ன ஒரே வார்த்தை, அந்த குழந்தையினுடைய உருவம் அப்படி பொன்னிறம் போல் தக தகன்னு இருந்தது அப்படிங்கிறத மட்டும்தான் சொன்னாங்களே தவிர அது மோசமான ஒரு நிலையில் இருந்ததுன்னு சொன்னதே கிடையாது. ஏன், அவர்களுக்கு கபடம் இல்லை, சூது இல்லை, அங்கே எந்த விதமான மாற்றுக்கருத்து இல்லை, இரட்டைத்தன்மைங்கிறது அந்த இடத்துல இல்லவே இல்லை. அந்த குழந்தை ஒரே மனோநிலையில் தான் இருக்கும். அது வெகுளியான ஒரு ஆன்மாவாக இந்த இடத்துல இருக்கும். அது அப்படியே மேலே போகும்பொழுது அப்படி பொன்னிறமாக இருக்குமா அந்த குழந்தை. அதனால் குழந்தை இறந்ததுக்கு வருத்தப்படாதீங்க, உங்கள் குழந்தை வந்து நீ கூட அவ்வளோ நல்லா பார்த்துருக்க மாட்டேன், மேலே அந்த குழந்தை நல்லா இருக்கும், எல்லோரும் அந்த இடத்துக்கு திருப்பி போகத்தான் போகிறோம், ஆனால் இதனால் பயன் இல்லை, அந்த அங்கே அவ்வளோ சுகமாக இருக்கும் அப்படின்ட்டு. அது ஒன்றாச்சுங்களா, இவருடைய வாழ்க்கையில் இந்த குழந்தையினுடைய விஷயம் எப்படி தெரிஞ்சுதுங்கிறதுக்கு நானே ஒரு உதாரணங்கிறார். யார், மறைமலையடிகள். அவருக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்ததான், மரகதவள்ளி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மரகதவள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கு ஒரு வயது நிறைஞ்சிருக்கக்கூடிய குழந்தை, பெண் பிள்ளை. அது எப்படின்னா ரொம்ப அப்படியே நெத்தி நிறைய பட்டப்பூசி, ரொம்ப அந்த காலத்தில் எப்படி குழந்தைய பிறந்திருக்காங்க பாருங்களேன், இன்றைக்கும் தான் குழந்தைய பிறக்குதே. அப்போது அந்த குழந்தை வந்து அந்த ஒரு வயசு இருக்கும்பொழுதே அந்த சிவ வேடம் பூண்டு, அந்த நெத்தி நிறைய பட்டை போட்டு, யாராவது பெரியவங்க அப்படி வந்துட்டாங்கன்னா அந்த இறைத்தன்மையோடு இருக்கிற மாதிரி உருவத்தோடு ஒரு பெரியவங்க வந்தாங்கன்னா அந்த காலத்தில் பெரியவங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இந்த ஒரு வயசு குழந்தை அப்படி போய் அவங்களுக்கு வணக்கம் வச்சுட்டு அது பாட்டுக்கு திருப்பி வீட்டுக்கு அது பாட்டுக்கு புலப்பக்கறக்கு போயிருமாம். இது ஆச்சரியமாக இருக்கும், ஒரு வயசு குழந்தை எப்படி இதெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆச்சரியமாக இருக்கும். அப்போது ஒரே பெருமை இவங்களுக்கு, என்ன குழந்தை இப்படி ஒரு பெரிய நல்ல ஒரு இதாக இருக்கே அப்படின்னு. ஒரு 1.5 வயசும் கொஞ்சம் மாதமும் கடந்த ஒரு நாளில் பார்க்கும்பொழுது குழந்தை வந்து திடீர்னு இருந்தாப்புல அந்த தொண்டையெல்லாம் வறண்டு போய் உருண்டு பிறண்டு அழுது இதாகி இந்த குழந்தை அன்றைக்கி இரவு இறந்து போயிடுது. திருப்பும் எந்த அப்பா அம்மாவுக்கு தான் மன துயரம் அப்படிங்கிறது இருக்காது. அப்போது இந்த மனவேதனையில் வந்து வாடி வதங்கி இருக்கும்பொழுது அவர் சொல்கிறார், இப்படி 1.5 வயசு குழந்தை இப்படி இறந்துட்டா இந்த மாதிரி இதுன்னு சொல்லிவிட்டு, நாங்கள் என்னாலையும் என்னுடைய மனைவினாலையும் அந்த பிரிவை தாங்கவே முடியல, அப்படி ஒரு மன வருத்தம். அப்போது இது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இவருக்கும் அதே போல் பாருங்களேன், அந்த இரவு தூங்கிட்டு இருக்கும்பொழுது இந்த கனவில் அந்த ஒரு காட்சி வந்து இவருக்கு தெரியுது. ஒரு வீடு, அந்த வீடு வந்து நல்லா வெள்ளையடிச்சு சூப்பராக இருக்கு அந்த வீடு. அந்த வீட்டில் வந்து அந்த குழந்தை வந்து அப்படியே அழகாக அந்த குழந்தை வந்து அந்த இடத்துல விளையாண்டுருக்கு, பேசவோ எதுவும் முடியல. அந்த குழந்தை வந்து அப்படியே அழகாக அந்த இடத்துல விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரியும் ரொம்ப சந்தோஷமாக அந்த வீட்டில் அது இருக்கிற மாதிரியும் அவருக்கோட காட்சி. விருட்டன் எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சிட்டு அவருடைய கொஞ்சம் இதாக இடாண்டி காலையில் எதுங்கும்பொழுது மனைவியாள்கிட்ட சொல்லும் பொழுதும் சொல்கிறாரு, ஒரு சில நாட்களில் பார்த்தோம்னா அவங்க மனைவிக்கும் பார்த்தோம்னா ஒரு 2 தடவை 3 தடவையே வந்து இந்த காட்சிகள்லாம் வந்ததாகவும் அவங்களும் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்களாம். ஸோ அதனால் அந்த குழந்தைகள் என்றைக்குமே வந்து ஒரு மோசமான ஒரு நிலை அடைவதே கிடையாது. அவர்கள் மேலே போகும்பொழுது என்றைக்குமே சுகமான ஒரு நல்ல நிலைமைக்கு தான் போவாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டதற்கு பிறகு இதுக்கு வருத்தப்படுவதெல்லாம் அர்த்தமே இல்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் பிள்ளை பிரிஞ்சு அந்த ஒரு சோகம் அப்படிங்கிறத என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மறைமலடிகள் சொல்கிறார். இதெல்லாம் வந்து நிறைய கேட்குறவங்க, இது உன்னுடைய கற்பனைப்பா, இது வந்து வெறும் உன்னுடைய கனவு, உன் பிள்ளை பிரிஞ்சிட்டே அப்படிங்கிறனால கனவு அப்படின்னு சொல்லி என்னை கிண்டல் கேலி பேசினவங்கலாம் நிறைய பேர் உண்டு. ஆனால் நான் அவர்களை ஒரு பாவமாக தான் பார்த்தேன், இப்படி உங்களுக்கு இன்னும் விஷயம் தெரியல இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை நான் பாவமாக தான் பார்த்தேன், ஆனால் தர்க்கத்துக்கெல்லாம் ஒன்றும் போகலை, பரவாயில்ல நான் பார்த்தது உண்மைங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். இது நம்ம ஊரில் மட்டும்தானேன்னு கேட்டால் இல்லை, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆதாரத்தையும் சொல்கிறார். இங்கிலாந்து தேசத்தில் பார்த்தோம்னா யூலா எலன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சகோதரிகள் இருக்காங்க. இவங்க சகோதரிகள் எப்படின்னா ரொம்ப க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ்னால் ரொம்ப க்ளோஸ். அப்போ இருவரும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க, நம்ம இருவரில் யார் முன் இறந்தாலும் சரி பிற அந்த உயிர் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவரை வந்து நம்ம பார்க்கணும், ஏன்னா அந்த மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு வந்து நல்ல சக்திகள் இருக்குது அப்படிங்கிறதுனால, இறைத்தன்மையோடு இருக்கக்கூடியதுனால அந்த உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறவர்களுக்கு வந்து அது ஒரு உதவியாகவும் வந்து ஏதுவாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகன்னு சொல்லி நடக்குதோ நடக்கலையே, ஆனால் இவங்களுக்கு இப்படி ஒரு ஒப்பந்தம்.
அதில் கரெக்டாக அதுக்கு இந்த ஒப்பந்தம் போட்டதும் என்னவோ அந்த எல யூலா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த பெண் வந்து இறந்துடுறாங்க. தோழி, ரொம்ப நெருங்கிய தோழி இறந்துட்டாங்க. எப்படி இருக்க போகுது? ஆப்வியஸ்லி வருத்தமாக தான் இருக்க போகுது. அப்போ அந்த வருத்தத்தோட அந்த மனம் வழி வதங்கி அப்படி இருக்கும்பொழுது அந்த எலன் வந்து அப்படி இருக்காங்க. இருக்கும்பொழுது அவங்களுடைய அறை ரொம்ப, நான் சொல்கிறதுனால அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலம்னு வச்சுங்களேன், அவ்வளோ பழைய காலம் அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த பெரிய விளக்கு ஒளி அதெல்லாம் இருக்காதுல, இருட்டு நேரம், அந்த வீடு முழுக்க இருட்டாக இருக்குது. எலன் வந்து படுத்துட்டு இருக்காங்க, அந்த அறையும் பயங்கர இருட்டாக இருக்கான். அந்த மொத்த இடமுமே இருட்டாக இருக்கான், இவங்களுடைய அறை மட்டும் பயங்கர பிரகாசமாக, ஏதோ கோடி சூரியன் வந்த மாதிரி பிரகாசமாக அப்படியே ஒரு வெளிச்சம் இவங்களுக்கு தெரியுது. கண் முழித்து பார்க்கும்பொழுது இவங்களுடைய அந்த தோழியான யூலா தான் வந்து அந்த உருவத்தோடு வந்து பேசலை, எதுவும் இல்லை, வந்தாங்க பார்த்தாங்க, அந்த உருவம் வந்து அப்படியே மறைஞ்சு போச்சு. இதை பார்த்தோன்னே அந்த பெண் வந்து ஒன்றும் சொல்லலை, அவங்க வட்டி பசம் திருப்பியும் படுத்து தூங்கிட்டாங்க. சிறிது நாள் கழித்து அவங்க வந்து லண்டன் மாநகருக்கு போகிறாங்க, புலம்பெயர்ந்து போகிறாங்க. புலம்பெயர்ந்து போகும்பொழுது அங்கே ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி ஒரு இடத்துல அவங்க தங்குறாங்க. அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அப்போ இங்கிலாந்து தேசத்தினுடைய மிக பிரசித்தி பெற்ற ஒரு பேப்பர், த ரிவ்யூ ஆஃப் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேப்பருங்க. அந்த பேப்பரினுடைய ஓனரும் ஒரு துறையுமான லார்டு ஸ்டெட் அப்படிங்கிறவர் வந்து அந்த இடத்துக்கு தங்கியிருக்கார், அவரும் அந்த இடத்துல தங்கியிருக்கார். அப்போ இவரை சந்திக்கிறதுக்கு இந்த பெண்ணான எலன் தானே அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது திருப்பியும் அந்த ஹோட்டலில் யூலாவனுடைய உருவத்தை பார்த்துருந்துருக்காங்க. அப்போ இந்த நிகழ்வை வந்து அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் பாருங்கள் லார்ட் ஸ்டெட்டு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து நம்ம உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, எனக்கு ஒரு சில யோக சக்திகள் உண்டு, அந்த யோக சக்திகளை கொண்டு அவன். அப்போ இந்த இளன் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் எங்கிட்ட எதுவும் பேசுகிறதுக்கு முற்படுறா, ஆனால் நானும் என்னென்னு கேட்டுக்கலாம், அவளும் என்னென்னு சொல்லிக்கலாம், அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியல, ஆனால் எங்கிட்ட என்னமோ சொல்கிறதுக்கு முற்படுறா அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல எனக்கு ஒரு சில யோக சக்திகள் உண்டு, அதை வச்சு நம்ம அவங்க கூட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே எழுதுதல், இந்த வார்த்தை எங்கேயோ டிரான்ஸ்லேட் பண்ணுங்க பார்க்கலாம், லிட்டரலாக கேட்ட மாதிரி இருக்குல்ல, ஆட்டோ ரைட்டிங்க. ஸோ இதை வந்து இப்போ வச்சு நம்ம வந்து அந்த ஆன்மா என்ன சொல்லுது அப்படிங்கிறது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழி இறகு, அந்த அதாவது இறகுல தான் எழுதுவாங்க தான் சொன்னேன் பிளாக் அண்ட் ஒயிட் காலன்னு, அந்த இறகு அப்படியே வைக்கும்பொழுது கைபாட்டுக்கு அவருடைய கைபாட்டுக்கு அசைஞ்சிட்டே இருந்தால் அந்த பேப்பரில் வந்து இது ஒரு சிலருக்கு கண் தெரிஞ்சால், அந்த காலத்தில் எல்லாமே சக்தி படைஞ்சவங்களாம் ஆளாக இருந்திருக்காங்க, வெள்ளக்காரன்லேருந்து நம்மாலேருந்து, ஒரு சிலருக்கு அந்த பெண்ணினுடைய கை இவருடைய கையை பிடிச்சி இப்படி எழுதுகிற போல் தெரிஞ்சுதான், ஒரு சிலருக்கு இவர் கை மட்டும் இப்படி நகர்ற மாதிரி தான் தெரிஞ்சிருந்திருக்கு. அந்த பெண் எழுதின கடிதம் வந்து உண்டு, அதற்குண்டான செய்தி என்னன்னு சொல்கிறேன்னு சொல்லி அடுத்த இதில் சொல்லியிருக்கார். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கு உண்டான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவ் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். 23 நிமிஷம்லாம் நான் எதிர்பார்க்கல, பட் எனிவே சொல்ல வந்ததை சொல்லிட்டேன். இவ்வளோ தூரம் எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு தெரியல, கேட்டிருந்தீங்கன்னா உதவிகரமாக கண்டிப்பாக இருந்திருக்கும். நாளை வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்த நிதன்கள். நான் உங்களுக்கு தெரிந்த பண்ணி நன்றி.